Hello 12th standard students, show that this complex number whole power 5, this complex number whole power 5 is equal to minus root 3. இந்த மாதிரி பவர்ஸ்லாம் நிறையா வந்தது அப்படின்னா டைரெக்டாக உள்ளார பண்ண முடியாது, ஏன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கியூப் வரைக்கும் போடலாம், பவர் ஃபைவ்னா கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். போலார் ஃபார்முக்கு மாற்றிட்டு ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் ரூட் 3/2 ப்ளஸ் i/2. இதை நான் போலார் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஆரோட ஃபார்முலா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரூட் 3/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 ப்ளஸ் 1/4 எல்சிஎம் எடுத்தால் 4 கேன்சல் பண்ண ஆன்சர் இஸ் 1. தென் யூ ஹவ் டு ஃபைண்ட் ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் பி பை அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏ. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் பி, பி இது வரைக்கும் பாருங்கள் 1/2 ஹோல் டிவைடட் பை பாசிட்டிவ் வேல்யூ தான் ஏ ரூட் 3/2. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/√3 டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3 எப்போ வரும் உங்களுக்கு, 30 டிகிரி. 30 டிகிரினா 5/6. திஸ் இஸ் மை ஆல்ஃபா. இது எந்த குவாட்ரன்ட் பாருங்கள், இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். அப்போ நம்ம தீட்டா வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். தீட்டா இஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்தால் தீட்டாவோட ஆன்சர் தான் ஆல்ஃபா. தீட்டாவோட ஆன்சர் தான் ஆல்ஃபா. சிம்பிள் கிம்பிள் எதுவும் மாறாது. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 5/6. தெர்ஃபோர் மை ரூட் 3/2 ப்ளஸ் 8/2 இஸ் ஈக்குவல் டு என்னவா ஆன்சர் கிடைக்கணும் எனக்கு, 1/2 காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6. ஒரு ரிசல்ட் ரெடி. எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரிசல்ட் ரெடி, ரூட் 3/2 ப்ளஸ் i/2 ரிசல்ட் ரெடி. நவ் வி ஹவ் ஃபினிஷ்ட் த போலார் ஃபார்ம் ஆஃப் ரூட் 3/2 ப்ளஸ் i/2. இதோடைய போலார் ஃபார்ம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் கம்மிங் டு இதோடைய போலார் ஃபார்முக்கு வரேன். ரூட் 3/2 மைனஸ் i/2. ரெண்டு பேரும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க, ஒருத்தன் ப்ளஸ் ஒருத்தன் மைனஸ். இப்போ போலார் ஃபார்மும் வெரி சிம்பிள், அதே ஆன்சர் தான் வரும், நடுவில் மட்டும் மைனஸ் மாறிடும். ஆனால் நீங்கள் திருப்பி கண்டுபிடிக்க வேணாம், சிமிலர்லி சிமிலர்லின்னு போட்டால் போதும். போலார் ஃபார்ம் என்ன வரும்னா, 1/2 காஸ் ஆஃப் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6. திருப்பி போட வேணா, ஒரே போலார் ஃபார்ம் தான் வரும், அதே மாதிரியே தான் வரும். எப்படி சார் நடுவில் மைனஸ் வருது? ஆக்சுவலாக உங்களோட ஆர்குமெண்ட்டில் மைனஸ் 5/6 வரும், ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். மைனஸ் 5/6 வரும்போது ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால மைனஸ் வராது, இங்கே ஆட் ஃபங்க்ஷனை மைனஸ் வெளில வந்திருக்கும், அதனால தான் அந்த மைனஸ் சென்டராக வந்திருக்கும். சரி, ரெண்டு போலார் ஃபார்ம் முடிஞ்சிடுச்சு. ரெண்டு பேருக்கும் ஹோல் பவர் 5 ப்ளஸ் ஹோல் பவர் 5 கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் எழுத போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை எல்எச்எஸ். மை ஃபஸ்ட்டு போலார் ஃபார்ம் தோறுக்குது பாருங்கள், 1/1 மட்டும் இப்போ நான் அதே தானே வரும், 1 விட்டுருலாம் வேணாம். காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6, ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோடைய போலார் ஃபார்ம் ஹோல் பவர் 5 ப்ளஸ் இதோடைய போலார் ஃபார்ம் காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6 ஹோல் பவர் 5. தெர் இஸ் அ ஃபேமஸ் தியரம் கால்டு டி மோரிஸ் தியரம். வாட் இஸ் டி மோரிஸ் தியரம்? டி மோரிஸ் என்ன சொல்கிறாருன்னா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா போலார் ஃபார்மில் ஹோல் பவர் n வந்ததுன்னா இந்த n உள்ளார இறக்கிடலாம். காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா வேறு என் இஸ் இண்டிஜர்ஸ். இந்த மாதிரி மாற்றலாம்னு சொல்லிட்டு டி மோரிஸ் நமக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கார். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n வந்ததுன்னா என்ன தாராளமாக உள்ளார இறக்கலாம். அப்போ காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே ரூல் பிரகாரம் இந்த 5 நான் உள்ளார இறக்கிட போகிறேன். ஐ எம் கோயிங் டு அப்ளை இஸ் தியரம், டி மோரிஸ் தியரம். இப்போ டி மோரிஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். டி மோரிஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, காஸ் 5/6 ப்ளஸ் ஐ சைன் 5/6 ப்ளஸ் அதே 5 இங்கே வரும், காஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 5/6. மைனஸ் இருந்தாலும் அதே தான் ஃபார்முலா, இங்கே மைனஸ் இருந்தாலும் அதே மாதிரி தான் 5 உள்ளார இறங்கிடும். அப்போ இது இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இதை ஆட் பண்ணிங்கன்னா 2 times காஸ் 5/6. ஓகே ரைட், 2 times காஸ். வாட் இஸ் 5/6? 5/6னா 30. 30 into 5 எவ்வளோ? 30 into 5 ஆக்சுவலாக 150.
150 டிகிரி மாதிரி கரெக்டாக காஸ் 150 டிகிரி மாதிரி உங்களுக்கு ரேடியனில் போட கஷ்டமாக இருந்ததுன்னா நான் டிகிரியில் போட்டு காட்டுறேன் நான் பை பை சிக்ஸ்னா 30 into 5 150 டிகிரி 150 டிகிரி எப்படி எழுதலாம் நம்ம 2 times காஸ் 2 into 90 minus 30 2 into 90 minus 30 பிரிக்கலாமா காஸ் 150 காஸ் 150 இந்த மாதிரி பிரிக்கலாம் ஈவன் நம்பர் வந்தால் காஸ் மாறாது 2 அப்படியே இருக்கட்டும் காஸ் மாறாது காஸ் அப்படியே வந்துடும் 30 கூட்டின்னு வந்துடும் ஆனால் இது செகண்ட் குவாட்ரன்னா மைனஸ் சிம்பிள் வந்துடும் மைனஸ் சிம்பிள் அப்போ 2 into what is cos 30 மைனஸ் √3/2 கரெக்டாக அப்போ √2 கேன்சல் ஆகிடும் ஆன்சர் இஸ் மைனஸ் √3 அதான் ஷோ தட் திஸ் ஆன்சர் இஸ் மைனஸ் √3 இஸ் யுவர் க்வெஸ்சன் தஃபோ யூ ஆர் ப்ரூவ் தட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ரெண்டு பேரும் ஆட் பண்ணி ஓல்ட் பவர் ஃபைவ்ல இருக்கும்போது டிமாரியஸ் தியரம் தான் பெஸ்ட் மெத்தட் அந்த ஓல்ட் பவர் ஃபைவை டேக்கிள் பண்ணுறதுக்கு அதனால் போலார் ஃபார்முக்கு மாற்றி ஃபைவை உள்ளார இறக்கி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் மைனஸ் √3 தேங்க்யூ